எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேகங்கள் தூசுகள் ஈரப்பத இரவுகளோட சேர்ந்து ஒரு தெளிவான உலர இரவுகளோட கம்பேர் பண்றப்போ அதிக வெப்பத்தோட காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதனால அப்படின்னா கிளவுட்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஃபார்ம் பண்றதுனால கம்பேரிட்டிவா கொஞ்சம் அதிக வெப்பத்தோட காணப்படுது ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃபேக்ட பார்க்கலாம் இது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு வெளியிட்ட ஒரு தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட மூன்றரை பில்லியன் மக்களுக்கு அதாவது உலக மக்கள் தொகையில ஐம்பது மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு மூலமா தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒட்டுமொத்த குளோபல் பயோடயவர்சிட்டியில அப்ராக்ஸிமேட்டா பிப்டி பர்சென்ட் பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்ட்டால கவர் ஆயிருக்கு அப்படின்னும் சோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அப் டிபெண்ட் பண்ணி த்ரீ மில்லியன் பீப்புள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயூசிஎன் அமைப்பால தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்ப நம்ம அடுத்தது எஸ்டியூரைன் அண்ட் கோஸ்டல் எக்கோ பத்தி ஒரு சின்ன தகவல் அதாவது இது களிமுகம் மற்றும் கடலோர சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பகுதிகளில் அதிகமா சி கிராசஸ் மற்றும் மேங்க்ரூவ்ஸ் காணப்படுது அப்படின்னு இதன் மூலமா இந்த இடங்கள் அதிக அளவுல கார்பன் சேமிக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதனாலேயே இந்த வகை எக்கோசிஸ்டம் ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இது பயோ ரிசோர்சஸ்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருந்தாலும் இந்த மாதிரியான பகுதிகள் ப்ராப்பரா பயன்படுத்தப்படலை அப்படின்னு பராமரிக்கப்படலை அப்படின்னு இங்கே கொடுத்திருக்காங்க பேஸ் பண்ணி மற்றும் கோஸ்டல் எக்கோசிஸ்டம்ஸ்ல அதிக அளவு காணப்படுற தாவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க சீ கிராசஸ் மற்றும் அதாவது கடற்பொருட்கள் மற்றும் சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சில பிரான்ச் ஆஃப் ஸ்டடி பத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது குளங்கள் மற்றும் ஏரிகளை குறிக்கும் இந்த மாதிரியான பகுதிகளில் உள்ள பயாலஜிக்கல் கெமிக்கல் பிசிக்கல் மற்றும் ஜியாலஜிக்கல் காம்பனன்ஸ் பத்தி மேக் பண்ற ஒரு ஸ்டடி தான் லிம்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க அதாவது நன்னீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ இதே மாதிரி கடல் பகுதிகளை பேஸ் பண்ணி பயாலஜிக்கல் கெமிக்கல் பிசிக்கல் மற்றும் ஜியாலஜிக்கல் காம்பனன்ஸ் ஸ்டடி பண்ற ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தான் ஓசியனோகிராபி அதாவது கடலியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ லிம்னாலஜி அப்படிங்கிறது பான்ஸ் அண்ட் லேக்ஸ் பத்தின பயோடைவர்சிட்டியை படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓசியனோகிராபி அப்படிங்கிறது கடல் பகுதியை பேஸ் பண்ணின அனைத்து காம்பனன்ஸ் பத்தியும் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது கார்பனின் வகைகள் என்னென்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதை பார்ப்போம் சோ பேசிக்கா கிரீன் கார்பன் கிரே கிரே கார்பன் ப்ளூ கார்பன் பிரவுன் கார்பன் மற்றும் பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்கெங்க காணப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீன் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா போட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா இந்த வகை கார்பன்கள் பயோஸ்பியர்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது கிரே கார்பன் அப்படிங்கிறது ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற தொல்லுயிர் படிவ எரிபொருளாக இந்த வகை கார்பன்கள் சேமிக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ளூ கார்பன் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் மற்றும் ஓஷன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பிரவுன் கார்பன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலை அதாவது தொழில் ரீதியா உருவாக்கப்படும் காடுகள்ல சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் அப்படிங்கிறது கேஸ் டீசல் இன்ஜின் மற்றும் பவர் பிளான்ஸ்ல இருந்து எமிட் ஆகிற கார்பன் தான் இந்த பிளாக் கார்பன் அப்படிங்கிறது இந்த நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி எந்த வகை கார்பன் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க நோட்ஸ்ல எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க அடுத்தது பைரிஸ் ரெப்பே அப்படிங்கிற ஒரு கேட்டர் பில்லர் கைரமோன் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை காட்டு வகை முள்ளங்கியின் வாயிலா காப்புத்தன்மையை அதாவது கெபாசிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் தன்னுடைய சந்ததிகளுக்கு கடத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்டர்பில்லருடைய நேம் அது ப்ரொடியூஸ் பண்ற இந்த கைரமோன் அப்படிங்கிற இந்த நேமையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பயாலஜி சிலபஸ்ல என்வயர்மெண்ட் பத்தி சில சாப்டர்ஸ் இருக்கும் ஸோ அந்த சாப்டர்ல இருந்து தான் இந்த டூயினோ பாக்ஸஸை எடுத்து இங்கே இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இ வேஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க இ வேஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வகை எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல பெர்சன்டேஜ் வைஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க வாங்க பார்ப்போம் ஸோ இதுல கம்ப்யூட்டர் காம்போனன்ஸ் தான் உள்ளதுலேயே அதிக அளவு பெர்சன்டேஜ்ல காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க

டர்பைனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம தேசத்துல உத்தரகாண்ட்ல அமைஞ்சிருக்கு சோ இதுதான் முதன் முதல எஸ்டாபிளிஷ் பண்ணப்பட்ட நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது ஓபன் பண்ணப்பட்ட நேஷனல் பார்க் கிட்டத்தட்ட இந்தியால பதினைந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு இதுல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரி அப்படிங்கிறது பயோஸ்பியர் ரிசர்வ் நெக்ஸ்ட் டூ யூ ஃபேக்ட் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சோலார் ஹீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி யூனிட் எலெக்ட்ரிசிட்டி வரையில ஒரு வருடத்துக்கு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அடுத்தது இந்த வீடியோடைய லாஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா குரூட் ஆயில் கன்சம்ஷன்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் சைனாவுக்கு அடுத்து தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அதாவது கச்சா எண்ணெயை பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு அப்படின்னா அதற்கான விடை இந்தியா அப்படிங்கிறது தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்து மூன்றாவது இடத்துல குரூட் ஆயில் கன்சியூமரா இந்தியா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி Thank you.